இது நிஜமா திருப்பதி லட்டு தானா? ஆமா ஹனி. ஆமா ஆமா ஆமா. என்ன திடீர்னு இவ்வளவு பக்தி? அது ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது நீங்க வம்சியோட பிஸியா இருக்கீல்ல. சாமி கிட்ட என்னடா வேண்டிக்கிட்ட? அதான் நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட. அப்படியா? உன்னை பத்தி எதுவும் வேண்டிக்கலையா? என்னை பத்தி வேண்டிக்க என்ன இருக்கு சொல்லு. பின்னாடி சீட்ல என் ஹேண்ட்பேக் இருக்கு, அதை எடு. அதுல ஒரு பென்சில் இருக்கு, அதை எடு. சரிடா, வெங்கடேஸ்வர சுவாமி இப்ப எல்லாருக்கும் கோல் செயினா தராரு. ஓ, அதா கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்டா தந்தா? கேர்ள் ஃப்ரெண்டா? சொல்லு சொல்லுடா சொல்லு. சொல்றேன் 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 சொல்றேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? 10,000 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்டா. சே, வந்ததுல 90% அவன் எடுத்துக்கிட்டு 10% பிச்சைடா. பிச்சையை நம்ம முகத்துல எரியறா. நம்ம என்னென்ன பண்ண முடியும்? பிளான் அவளோடது, ரிஸ்க் அவளோடது. அப்ப நமக்கு இல்லையா? நமக்கு இல்லையா ரிஸ்க்? மாட்டினா நம்மளும் தான் உள்ள போகணும். அதுக்கு இப்ப என்னடா பண்றது? சே, நாமளும் சம்பாதிச்சு தான் ஆகணுங்கிற. எப்படி என்ன சம்பாதிக்கிறது? அந்த கல்யாண பயலுக்கு கண்ணு வந்துருச்சான். இவளுக்காக பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கானா? சைலண்டா போய் அந்த 25 லட்சத்தை எடுத்துட்டு வந்துருவோம். அவளுக்கு தெரிஞ்சதுன்னா சான்ஸே இல்ல. எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிருக்கேன் தம்பி. எப்படியாவது நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தணும். உங்ககிட்ட பணம் கொடுத்தா குடிச்சிட்டு கூத்தாடுவீங்கன்னு நான் தரல. நீங்க என்னைய ஏமாத்துறீங்களா? தப்பு நடந்துருச்சு ஹனி, அந்த கிழவன் தான் ஏத்தி விட்டான். அந்த கிழவன் உயிரோட இருக்க கூடாது, அவன் போனும் கூட கிடைக்க கூடாது.